விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா ஆன்லைன் டாட் காம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் இணைய நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பாக்கு நீரிணையின் அக்கறையில் உள்ள தமிழகத்தில் அனைத்துலக சதுரங்க ஒலிம்பியாட் போட்டிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இக்கரையான இலங்கையில் அரசியல் சதுரங்க ஆட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரத்தில் கொலுவேறும் எல்லா அரச தலைவர்களுக்கும் இருக்கும் இந்த கொள்கை பிரகடனம் வழங்கும் ஆசை தற்போது புதிய அரச தலைவரான ரணில் விக்ரமசிங்கவிற்கும் வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் அந்த முதன்மை தலையாரி பொறுப்பில் அடுத்த வாரம் இந்த கொள்கை பிரகடன உரையை நாடாளுமன்றத்தில் வழங்குவதற்காக நாடாளுமன்றத்தின் சமகால கூட்டத்தொடரை நேற்று நள்ளிரவில் இருந்து நிறுத்தியிருக்கின்றார். இதற்குரிய விசேட வர்த்தமானியை ரணில் விக்ரமசிங்க பிறப்பித்திருக்கின்றார். இனிமேல் அடுத்த மாதத்தின் 3ஆம் தேதி தான் நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடன உரையுடன் ஆரம்பமாக உள்ளது. ரணில் தற்போது கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதால் நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் தொடுக்கப்படவிருந்த வினாக்கள் மற்றும் பிரேரணைகளுக்குரிய வாய்ப்புகள் அனைத்துமே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனால் இனிமேல் புதிய கூட்டத்தொடரில்தான் உருவாகக்கூடிய நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக புதிய நிகழ்ச்சி நிரல்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றவுடன் நாடாளுமன்றம் கூடிய வேளை காளிமுகத்திடலில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த வன்முறைகளை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்புகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நாடாளுமன்றம் இப்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் தெரிவுக்குழு தவிர்த்த ஏனைய நாடாளுமன்ற குழுக்களும் புதிய கூட்டத்தொடருக்காக மீண்டும் ஒரு முறை புதிதாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதால் இனி வரவுள்ள முகங்கள் ரணிலுக்கு உறுத்தல் இல்லாத முகங்களாகவே தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். இதற்கிடையே ரணிலின் சர்வகட்சி அரசாங்க முயற்சி ஓரளவுக்கு கனிந்திருப்பதை உணர முடிகின்றது. அரசாங்கம் தற்போது எதிர்கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்தி வருகின்றது. நேற்று ரணில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் பேசியிருக்கிறார். குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனாவுடன் பேசிய போது மைத்ரிபால சிறிசேனாவின் அந்த அணி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பங்கெடுப்ப இணக்கம் தெரிவித்ததாக தெரிகின்றது. இதேபோல் பிரதான எதிர்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளும் அறிகுறிகளை வெளியிடாத போதிலும் அந்த அணியிலிருந்து மேலும் சிலரை உருவி எடுப்பதற்கு தற்போது முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆகையால் அடுத்த வாரம் கட்சி தாவல்களுக்கும் இடம் இருக்கக்கூடும் என்பதும் இதேபோல் விமல் அணியும் தற்போது அரசாங்கத்தில் இணைய முடிவு எடுத்திருப்பதும் இங்கு முக்கியமான ஒரு விடயம். இந்த தீவிர அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் தமிழர் தரப்பிலிருந்தும் சவால்கள் எதிர்நோக்கப்படுகின்றன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 4 இல்லையென்றால் 5 பேர் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அரசு தலைவர் தெரிவுக்குரிய வாக்களிப்பில் ரணிலுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்படும் நிலையில் அவ்வாறானவர்களுக்கு இந்த அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்பதும் தெளிவான ஒரு விடயம். ஏனென்றால் கூட்டமைப்பிலிருந்து அவர்கள் அவ்வாறாக அமைச்சு பொறுப்புகளை எடுக்க முடியாது. ஆனால் விக்னேஸ்வரனை ரணிலை பகிரங்கமாக ஆதரித்தாலும் அவரும் அமைச்சு பொறுப்பை எடுக்க தயாராக இல்லை. ஆனால் அதற்கு மேலதிகமான ஒரு பொறுப்பை தமிழ் மக்களுக்கு சேவையாற்றுவது என்ற அடிப்படையில் விக்னேஸ்வரன் கொழும்பு அதிகார மையத்திடமிருந்து எதிர்பார்ப்பது தெரிகின்றது. அதனை அவரே பகிரங்கமாக கூறியும் இருக்கின்றார். இந்த நிலையில் ரணிலுக்கு புதிய சவால்களை உருவாக்கும் வகையில் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தை முடக்கும் வகையில் புதிய போராட்டங்களுக்கு போராட்டக்காரர்கள் திட்டங்களை போடுகின்றார்கள். இதனை அரசாங்கமும் முகர்ந்து பிடித்துள்ளதால் தற்போது போராட்ட செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். தேவாலயங்களில் கூட தேடுதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று கொழும்பிலுள்ள முன்னிலை சோசியல கட்சியின் பணியகத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அதிரடியான சோதனைகளை நடத்தியுள்ளனர். போராட்ட செயற்பாட்டாளர்களின் கைத்தொலைபேசிகள் அனைத்தும் தற்போது ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் தொடர்பாடல்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. கத்தோலிக்க மதகுருவும் செயற்பாட்டாளருமான அமலஜீவந்த பீரிசை பல தேவாலயங்களில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதேபோல் முக்கிய செயற்பாட்டாளர்களாக இருக்கும் லஹிரு வீரசேகர மற்றும் தம்பிட்டியே சிவதானந்த தேரர் ஆகியோரையும் கைது செய்யும் வகையில் தற்போது பிடியாணைகள்
பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் ஆகஸ்ட் 9 அச்சம் அரசாங்கத்தை தீவிரமாக செயற்பட வைக்கின்றது. ஆனால் போராட்டக்காரர்களும் இந்த போராட்ட காலத்தை கைவிட தயாராக இல்லை. இனி வருங்காலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கஷ்டமான காலம் என்பதால் அவர் போராட்டக்காரர்களை அடக்க விரும்பினால் சிறைச்சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும், ரவைகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை அதிகமாக கொள்வனவு செய்ய வேண்டும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கினால், தமிழக தலைநகர் சென்னையில் நேற்று நடந்த சதுரங்க ஒலிம்பியாட் துவக்க விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் முதல்வர் ஸ்டாலினும் வழக்கத்தை விட நெருக்கமாக பழகியிருப்பது அரசியலில் உற்று நோக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த முறை மோடியின் தமிழக பயணம் இடம்பெற்ற போது விழா மேடையிலே இருவரும் கருத்தியலாக உரசல்பட்ட நிலை, இந்த முறை இருவருமே நட்பு ரீதியாக பேசியுள்ளனர், சிரித்து உரையாடியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மோடி பங்கேற்ற நிலையில், தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி உறுதுணையாக இருக்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக நீட் பரீட்சையை மீளெடுக்கும் அந்த கோரிக்கை தான் மறைமுகமாக இவ்வாறு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக விடயங்களை நோக்கினால், அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங்கும் நேற்று 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக தொலைபேசியில் பேசியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தாய்வானை மையப்படுத்தி அமெரிக்கா எடுக்கும் நகர்வுகள் நெருப்புடன் விளையாடுவதற்கு சமன் என்ற ஒரு எச்சரிக்கையை ஜி ஜின்பிங் விடுத்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸின் நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி தாய்வானுக்கு விஜயம் செய்வதற்கு முயற்சிகளை எடுக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை அமெரிக்க தரப்பில் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.